பூம் தத்புருஷாஜ பத்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிகிட்ட நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சிகளில் நம்ம தொடர்ந்து ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்த வரைக்கும் எண்ணி வரும் பொழுது அந்த பனிரெண்டு ஸ்தானங்களுக்கும் பனிரெண்டு பாவங்களுக்கும் பனிரெண்டு கட்டங்களுக்கும் எந்தெந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த பலாபலன்களை தடை இருந்தது அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விரிவாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாதகம் தெரியாமல் வந்துகிட்டு இருந்தது சார் இப்போ ஜாதகத்தை பற்றி நான் ஓரளவு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜாதகத்தை சாஸ்திரத்தை நம்பாம தான் இருந்தேன் அதுவெல்லாம் ஒரு அதாவது வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய ஒரு உடல் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஜாதகம் அப்படிங்கிறது சத்தியமானது சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையானதுங்கிற விஷயத்தை நான் உறுதியாகவே தெரிஞ்சுக்கிட்டேங்க ஜாதகத்தை சாஸ்திரத்தை நம்பாமல் இருக்கிற எனக்கு இப்போ அந்த ஜாதகத்தை கற்றுக்கணுங்கிற ஆசை இருந்துட்டு விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தமான விஷயங்களை நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க நிறைய கருத்துக்கள் நிறைய வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவே என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு நல்ல ஒரு ஒரு திறன் கிடைக்குது நல்ல ஒரு தைரியம் கிடைக்குது சார் எனக்கு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் உங்கள் நிகழ்ச்சியை வந்து நான் யூடியூபில் போட்டு பார்க்கும்பொழுது அந்த கஷ்டம் பறந்து போன மாதிரி எனக்கு ஒரு தைரியம் கிடைக்குது எங்கள் வீட்டில் தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ இல்லாத ஒரு குறையை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எல்லாமே எனக்கு சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பெரியவங்க சொல்லாமல் இருந்ததுனால அந்த பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்துக்களை வந்து நான் தேடி தேடி நான் வந்து படித்ததுனால இந்த விஷயத்தை அதாவது உங்கள் எல்லோருக்குமே இது பயன்படணும் இந்த காலத்தில் படிப்பு கிடைக்கிது பண்பாடு கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நான் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து யதார்த்தமாகவும் பதார்த்தமாகவும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது நீங்கள் நிறைய பேர் கேட்டது சார் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பனிரெண்டு இடங்களையும் பொழுது அதுக்கு என்னென்ன பலன்கள் சொன்னீங்க எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் ஒரு சமயம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள்லையுமே யோகம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதற்கு மீறி யோகம் வருவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்குது அப்படின்னு எனக்கு சுருக்கமாக சொல்ல நிறைய பேர் யதார்த்த கேட்டிருக்கீங்க எந்த ஒரு ஜாதகத்திலும் யோகம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க பயப்பட வேண்டாம் நிறைய பேர் பிறந்த இருந்து கடைசி காலத்தை வரைக்கும் இருக்கிறோம் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த உண்மையான அதிர்ஷ்டத்தை வந்து அந்த கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கடுமையாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் யோகமும் இருக்கும் அதாவது தோஷமும் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கறது நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி தோஷம் அப்படிங்கறது நிச்சயமா இருக்கும் அந்த யோகத்தையோ தோசத்தையோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் அமைச்சிக்கிறது தான் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் சொல்ற மாதிரியே பனிரெண்டு கட்டங்கள்லேயுமே யோகம் இல்லாமல் இருந்து வைங்க ஆனால் கண்டிப்பாக யோகம் இருக்கும் யோகம் இல்லாத ஒரு ஜாதகத்தை அந்த கடவுள் படைக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஒரு விதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மனுஷாலுக்கு எப்படி விதி இருக்குதோ மாடு மாடு ஆடுகளுக்கு எந்த மாதிரி விதி இருக்குதோ அதே மாதிரி கடவுளுக்கும் நம்ம படித்த பிரம்மனுக்கும் ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது மனுஷால் படைக்கும் பொழுது ஜனனமும் நான் ஒன்று படைக்கும் பொழுதே மரணம் அப்படிங்கிற விஷயத்தை எழுதி வைக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த கடவுளுக்கும் வந்துட்டுங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துற வேண்டாம் அதே மாதிரி ஜாதகத்தில் கஷ்டம் அப்படின்னு கொடுக்குற அந்த கடவுள் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல எழுதி வச்சு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்க முடியும்கிற விதியை நாம யாரும் மறந்துற வேண்டாம் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து தோஷம் நம்ம ஒரு மூன்று எழுத்து இருந்தது அப்படின்னா யோகம்ங்கிற ஒரு மூன்று எழுத்தை அதற்கு முன்னாடியே படைச்சிட்டு தான் அந்த ஜாதகத்தில் வந்து அந்த தோஷத்தை கொடுக்கணும் பண்ணணுங்கிற விதி கடவுளுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மறந்துட வேண்டாம் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிக கஷ்டப்பட்டு அதிக முயற்சி எடுத்து அதிக தோல்விகளை சந்தித்து அதுக்கப்புறம் முன்னேறும் பொழுது இதுவெல்லாம் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக தெரிய வருங்கிற விஷயத்தை என்னோடய உள்ளத்தில் இருக்கிறத உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது இப்போ ஜாதகத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு ஜாதகத்தில் யோகமே இல்லாமல் இருந்தால் கூட எங்களுக்கு யோகம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி சார் அல்லது எனக்கு ஜாதகமே இல்லை சார் அப்போ எனக்கு யோகம் இருக்குதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு சமயம் யோகம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த யோகம் வருவதற்கு வந்து தாமதமாச்சு அப்படின்னா எனக்கு வர கூடிய யோகம் வந்து எனக்கு விதிக்கப்பட்ட யோகம் வந்து அறுபது வயசு எழுபது வயசுல வருது அப்படின்னா நான் முப்பது வயசுல முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா இந்த முப்பது வயசுலேயே யோகம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை வழிபாடு இருந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் தெளிவாக கேட்டுக்கிறீங்க பொதுவாகவே இல்லாத ஒரு யோகத்தை எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு பரிகாரமும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை யோக பங்கம் இல்லாமல் தடையில்லாமல் அனுபவிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இருந்திருந்தால் கூட எளிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெண்பட்டு துணியை விரித்து அதன் மேலே வந்து அரச இலையை பரப்பி வைக்கணும் அரச இலை எத்தனை இலை வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒரு இலை வைக்கலாம் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி மூணாக இருந்தால் மூணு வைக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றா இருந்துன்னா ஒன்று கூட வைக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி வந்து பத்தாருந்துன்னா பத்து ஏழை வைக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி ஒன்பதாயிருந்தால் ஒன்பது வைக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி இருபதாயிருந்தால் இருபது வைக்கலாம் இது எல்லார்த்த விட பொதுவாகவே பிறந்த தேதியே தெரியல அப்படின்னா இது எல்லாத்த விட உத்தமம் எதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இருபத்தி ஓரு அரசு இலைகளை வெண்பட்டு துணியை விரித்து அதன் மேலே இருபத்தி ஓரு அரச இலைகளை பரப்பி வச்சு அதற்கு மேலே வந்து கொஞ்சமாக பச்சரிசி கொஞ்சம் அப்படிங்கிறது உங்கள் கையில் ஒரு கைப்பிடி இந்த பரிகாரத்தை யார் செய்கிறீங்களோ இந்த வேண்டுதலை யார் செய்கிறீங்களோ அவங்க கையில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த பச்சரிசி ஒரு கைப்படி அந்த இலையில பரப்பி வைக்கணும் அந்த வெத்தலை அதாவது இந்த அரச இலைக்கு மேலே வெண்பட்டு துணியை விரிச்சு அது மேலே இருபத்தி ஒரு அரச இலையை பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தூவி வைக்கணும் அந்த பச்சரிசி தூவி வச்சுட்டு அதே ஒரு கைப்பிடி நாட்டு சக்கரை கரும்பு சக்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கரும்பு சக்கரை ஒரு கைப்பிடி உங்களுடைய கைப்படியில் ஒரு கைப்படி எடுத்து அந்த பச்சரிசி மேலே தூவி விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த எத்தனை எத்தனை இலை வச்சிருக்கீங்களோ இருபத்தோரு இலை வச்சிருக்கோம் இல்லையா அந்த இருபத்தி ஒரு அரசு இலையிலையும் வந்து அகல் விளக்கு இருபத்தி ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைக்கணும் இந்த அகல் விளக்கு எந்த பக்கம் பார்த்து பார்த்துருக்கணும் அப்படின்னா வடக்கு பார்த்துருக்கிறது உத்தமமாக இருக்கும் ஏன்னா வடக்கு திசை தான் குபேர திசையாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால வடக்கு முகம் பார்த்து இந்த இருபத்தி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு சார் இது என்றைக்கு ஏற்றுறது எந்த நேரத்தில் ஏற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார நாட்களில் புதன்கிழமை நாளில் ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வார நாட்கள் புதன்கிழமை மட்டும்தான் ஏற்றணுமா எனக்கு வாரம் முழுவதும் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஏழு நாள் ஏற்றலாம் ஆனால் இந்த ஏழு நாள் ஏற்றுற நாள் ஏழு நாட்களுமே ஏற்றுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா எமகண்ட நேரத்தில் ஏற்றுறது மிக மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் எந்த கண்டம் இருந்தாலும் அந்த கண்டத்தை கண்டதுண்டமாக வெட்டி எறியக்கூடிய அந்த கண்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய இந்த அண்டத்தில் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த யமகண்ட நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது அந்த வகையில் வார நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் புதன்கிழமை தான் ஆரம்பிக்கணும் அல்லது வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் அல்லது வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் கிடையாதுங்க வார நாட்களில் எந்த நாளில் ஆரம்பித்தாலும் அந்த நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் தான் அந்த தீபம் ஏற்றணும் எந்த மாதிரி ஒரு வெண்பட்டு துணியை விரிச்சுக்கணும் அதற்கு மேலே இருபத்தி ஓரு அரச இலைகளை பரப்பி வைக்கணும் அந்த இருபத்தி ஓரு அரச இலைக்கு மேலே வந்து ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து நீங்கள் வந்து தூவி விடணும் அதே கையில் வந்து ஒரு கைப்பிடி நாட்டு சக்கரை எடுத்து அந்த பச்சரிசிக்கு மேலே தூவி வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த ஒவ்வொரு அரச இலைக்கு மேலேயும் ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரியான கேது தீபத்துக்கு வந்து இந்த மாதிரியான யமகண்ட தீபத்துக்கு வந்து ஐந்து எண்ணெய்

மற்ற நாட்களில் தினசரி காலன்ற பார்த்து எந்த நேரத்தில் யமகண்டம் வருதோ அந்த யமகண்ட நேரத்தில் இந்த மாதிரி தீபமேற்றி வழிபாடு வச்சிக்கோங்க எந்த மாதிரியான ஒரு சோதனை இருந்தாலும் எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் எந்த மாதிரியான த அதாவது யோக பங்கம் இருந்தாலும் எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து யோகமே இல்லாத அமைப்புகள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஜாதகத்தில் எங்காவது ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் எது எப்படி இருந்தாலும் கோமத்திலும் யாகத்திலும் கிடைக்காத நன்மைகள் உண்மையான தியாகத்தில் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையோடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே